வண்டலூர் மற்றும் பல்லாவரத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய உயர்நிலை மேம்பாலத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைக்கவுள்ளார். களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்கிறார் நமது செய்தியாளர் ரகுபரன். அவரிடம் பேசலாம். ரகுபரன், விவரம் என்ன? கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கின்ற ஆறு வழி மேம்பாலத்தையும் பல்லாவரம் அருகே 82 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கின்ற மூன்று வழி மேம்பாலத்தையும் தமிழக முதல்வர் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்கப்பட இருக்கிறார். குறிப்பாக மொத்தமாக சொல்லணும்னா 137 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த இரு பாலங்களும் திறக்கப்பட இருக்கின்றன. சென்னையின் பிற மாவட்டங்களை சென்னையுடன் இணைக்கக்கூடிய பிரதான சாலையில் இந்த இரு மேம்பாலங்களும் இருப்பதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இந்த இரு பாலங்களும் கட்டுவதற்கு 2016 அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் திட்டமிடப்பட்டு இந்த பால பணிகள் நடைபெற்றன. கடந்த 2 வருடங்களாகவே பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழக முதல்வர் இந்த பால பணிகளை துவங்க வைக்க இருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா வண்டலூரில் இருக்கக்கூடிய இந்த பாலம் தேசிய நெடுஞ்சாலை 45 அமைந்திருக்கிறது. ஆறு வழி பாதையாக திறக்கப்பட இருக்கின்ற இந்த மேம்பாலத்தை போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் இருக்கக்கூடிய மேம்பாலமானது 1.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மிக பெரிய பாலமாக கருதப்படுகிறது. அதன் நகரின் முக்கிய பகுதியில் இருப்பதன் காரணமாக அந்த பால பணிகளும் தற்போது நிறைவடைந்து பயனுக்கு வரும் பட்சத்தில் நகரின் பல்லாவரம் பகுதிகளில் பெருமளவு கூட்ட நெரிசல், போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பாலம் எப்போது திறந்து வைக்கப்பட இருக்கிறது? இந்த நிகழ்வு இன்னும் எவ்வளவு நேரத்தில் தொடங்க இருக்கிறது? தமிழக முதல்வர் நேரிலே வந்து இந்த பால பணிகளை முடித்து வைக்க இருக்கிறார். இன்னும் சரியாக 10 மணி அளவில் நேராக வண்டலூர் வரும் தமிழக முதலமைச்சர் இந்த பாலத்தில் நேராக பயணம் மேற்கொண்டு இந்த பாலத்தை திறந்து வைத்து இருக்கிறார். அதன் பிறகு இங்கிருந்து நேராக பல்லாவரம் சென்று பல்லாவரம் பாலத்தையும் நேரிலேயே திறந்து வைக்க இருக்கிறார். நன்றி ரகுபரனுடைய தகவல்களுக்கு. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு